அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்று வரும் பொழுது சதக்காவுக்கும் ஜகாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சதக்கா என்பது எப்பொழுதும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம், அதிலே கட்டுப்பாடுகள் கிடையாது. ஜகாத் என்று வரும் பொழுது நாம் தொழுகையை எப்படி ஆரம்பிக்கிறோமோ எப்படி முடிக்கிறோமோ இதற்கிடையில் ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது. தொழுகையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், பிறகு என்ன செய்ய வேண்டும், பிறகு ருக்கு செய்ய வேண்டும், பிறகு சுஜூது செய்ய வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் இருக்கிறது. அதுபோல ஜகாத்தின் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் சட்டம் இருக்கிறது. ஜகாத் என்பது வெறும் செல்வந்தர்களுக்குரிய ஒரு கடமை அல்ல. சிலர் நினைக்கிறார்கள் ஜகாத் என்று பேசும் பொழுதே இது பெரிய பணக்காரர்களுக்கு உள்ளது, நமக்கெல்லாம் ஜகாத் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஜகாத் என்பது பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. ஜகாத்துக்கு ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 85 கிராம் தங்கம் அளவுக்கு யாராவது பணத்தை சேகரித்து வைத்திருந்தால், அல்லது அவருடைய பணமும் வியாபார பொருளும் சேர்ந்து 85 கிராம் தங்கத்துடைய பெருமதி அளவுக்கு வந்தால், இந்த அளவுக்கு ஒருவரிடத்தில் பணம் சேகரித்து வைத்திருந்தார், அல்லது வியாபாரத்தின் ஒரு வருஷம் பூர்த்தியாகும் பொழுது அவர் வியாபார பொருளையும் கணக்கிட்டு மதிப்பீடு செய்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் பார்க்கும் பொழுது இந்த தொகையோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருந்தால் தன்னிடத்தில் இருக்கிற அந்த சொத்துக்களை, அந்த வியாபார பொருட்களையும் பணத்தையும் கணக்கில் எடுத்து அதை 40 பிரித்து வரக்கூடிய ஒரு பகுதியை அவர் ஜகாத்தாக கொடுத்தாக வேண்டும். அதுதான் அவருடைய ஜகாத். சில பொழுது நம்முடைய பார்வையில் இந்த தொகையை வைத்திருக்கிறவர்கள் ஒரு சாதாரண வியாபாரியாக இருப்பார். அவருக்கு நிறைய கடன்கள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். தேவைகள் இருக்கிறது என்பது வேறு, இந்த தொகை இருந்தால் அவர் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் அவருடைய செல்வம் அழிந்து போவதற்கு அதுவே காரணமாக அமையும். ஜகாத்தை நிறைவேற்றுவது எப்படி கடமையோ, குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது தன்னுடைய அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்வது, ஸ்டாக் எடுப்பது, இதுவும் கட்டாய கடமைகளில் ஒன்று. தன்னுடைய வியாபாரத்தின் ஒரு வருஷம் பூர்த்தியாகும் பொழுது வியாபாரத்தை நிறுத்த வேண்டி வந்தாலும் அதை நிறுத்திவிட்டு அதனுடைய அந்த பொருட்களுடைய மதிப்பீட்டை அவர் செய்ய வேண்டும். கணக்கு பார்த்துதான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் கணக்கு பார்க்காமல், ஸ்டாக் எடுக்காமல் ஜகாத்தை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அது எப்பொழுது என்றால் ஒருவருக்கு தெரியும் 100% அவருக்கு உறுதி, நான் எனக்கு வாஜிபாக கூடிய ஜகாத்துடைய தொகையை விடவும் மேலதிகமான தொகையை தான் கொடுக்கிறேன், அதாவது என்னுடைய பணத்தையும் என்னுடைய வியாபார பொருட்களையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுற்றி வளைத்து கணக்கு பார்த்தாலும் எனக்கு 5 லட்சம் ரூபாயை விட அதிகம் ஜகாத் வாஜிபாக மாட்டாது என்று அவருக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அவர் 10 லட்சம் ரூபாயை ஜகாத்தாக கொடுக்கிறார். இப்பொழுது இவருக்கு 100% உறுதியாக தெரியும், என்னுடைய ஜகாத் வாஜிபாக கூடிய அந்த அளவை விடவும் கூடுதலாக நான் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கணக்கெடுக்காமல் மதிப்பீடு செய்யாமல் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இல்லை என்றால் மதிப்பீடு செய்து கணக்கு எடுத்துதான் கொடுக்க வேண்டும். ஜகாத்தை கொடுத்து முடிக்கும் பொழுது தனக்கு உறுதி இருக்க வேண்டும், என்னுடைய இந்த பணத்துக்குரிய வியாபார பொருட்களுக்குரிய ஜகாத்தை நான் சரியாக பார்த்து கொடுத்து விட்டேன். அன்பான சகோதரர்களே, இந்த அளவுக்கு துல்லியமாக பக்குவமாக பேணுதலாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், இந்த அளவுக்கு துல்லியமாக பக்குவமாக பார்த்து ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுகிறவர்கள் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்த்தால் உண்மையில் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக வியாபாரம் செய்கிறோம், ஆனால் அதை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது. ஒரு வருஷம் கூட இந்த முறையில் பக்குவமாக ஜகாத்தை நிறைவேற்றியது கிடையாது. அன்பான சகோதரிகளே, அழிவு வராமல் நாங்கள் எதை சந்திக்க போகிறோம்? இவ்வளவு காலமும் அழிவில்லாமல் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டி வரும். அன்பான சகோதரிகளே, யாருக்கெல்லாம் ஜகாத்து வாஜிபாகிறதோ அவர்கள் உலமாக்களை கண்டு அணுகி, அல்லது அந்த துறையில் மிக தேர்ச்சி பெற்ற உலமாக்களை அணுகி, அவர்கள் எனக்குரிய சட்டம் எப்படி, யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்தில் யாருக்கும் ஜகாத்தை கொடுத்தால் நிறைவேற மாட்டார்கள்.
ஒருவரை பற்றி நாம் நினைக்கிறோம், இவரே தேவையுள்ளவர், ஜகாத் வாங்க தகுதியானவராகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், சரி கொடுத்து விடுவோம் என்று கொடுத்தால் ஜகாத் நிறைவேற மாட்டாது. நமக்கு உறுதியாக தெரிய வேண்டும், நான் யாருக்கு என்னுடைய ஜகாத்தை கொடுக்கிறேனோ அவர் ஜகாத்தை வாங்க தகுதியானவர் தான் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் அவர்களுடைய கையில் நாங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். சந்தேகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஜகாத்துகள் நிறைவேற மாட்டார்கள். அன்பான சகோதரிகளே, மிக பக்குவமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை ஜகாத் என்பது. ஜகாத் என்பது யாருடைய பணத்தையும் குறைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றல்ல. இந்த கடமைக்கு ஜகாத் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறதுக்கு காரணம், இந்த கடமை மனிதனுக்கு ரெண்டு பிரயோஜனங்களை கொடுக்கும். ஒன்று, இருக்கிற பணத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமாக்கிவிடும். ஒரு வருஷம் கழியும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரியுடைய முழு சொத்துக்களையும் சுத்தமாக்கி விடுகிறார். இரண்டாவது, இந்த கடமை அந்த மனிதனுடைய பொருளை வளர்க்கும், பெருக்க வைக்கும். ஆகவேதான் அதற்கு ஜகாத் என்ற பெயர். ஜகாத் என்றால் சுத்தப்படுத்துதல், பெருக்குதல் என்ற அர்த்தம். நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் தஆலா அதில் பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அன்பான சகோதரர்களே, ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பதும் சொத்துக்கள் அழிவதற்குரிய ஒரு காரணம் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது.